வெல்கம் டு எம்பவர் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் குரூப் ஒன் மெயின்ஸ் எக்கனாமிக்ஸ்ல பார்க்க போறோம். பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பார்க்க போறோம். அதாவது பொது பங்கீட்டு துறை அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது. அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல் பார்த்தீங்கன்னா, எம்பவர் அகாடமில குரூப் ஒன் மெயின்ஸுக்கான டெஸ்ட் பேட்ச் நடந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி 2 டெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டெஸ்ட் பேட்ச் 2 ஒன்று கம்ப்ளீட் ஆயிருக்கு, பேட்ச் 3 ஒன்று போயிட்டுருக்கு, அதில் ஒன்று கம்ப்ளீட் ஆயிருக்கு. நாளைக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்துலேயும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா உங்களை எம்பவர் அகாடமியை காண்டக்ட் பண்ணுங்கள். ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் முன்னாடியே கொஷின்ஸ் அமுச்சுருவோம். நீங்கள் அதற்கு ஆன்சர் ரெடி பண்ணி மறுநாள் காலையில் டெஸ்ட் எழுதி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் எழுதின டெஸ்ட்டை ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். நாங்கள் வந்து அதற்கான ஆன்சருக்கு ஈவினிங் அனுப்புவோம். நீங்கள் அனுப்புனதை வந்து நாங்கள் எவாலுவேட் பண்ணி திருப்பி உங்களுக்கு அனுப்பி ஃபோன் பண்ணி ஃபீட்பேக் சொல்லுவோம். உங்களுக்கு ஸ்பெஷல் கைடன்ஸும் நாங்கள் கொடுப்போம். இதுதான் எங்களோட முக்கியமான பாயிண்ட்ஸ்னு சொல்லலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் குரூப் ஒன் மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணலாம். மெயின்ஸுக்கான தமிழ் வழி மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எம்பவர் அகாடமியை காண்டக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்க்க போகிறது பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பார்க்க போகிறோம். பொது பங்கீட்டு துறை. முன்னாடி என்னோடய கிளாஸஸ் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் இப்போ இருக்க போது. நான் கொண்டு வந்திருக்க பாயிண்ட்ஸ் கொஞ்சம் இருக்கும், அதை தாண்டி எக்ஸ்ட்ரா சொல்லுவேன். நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்கை தாண்டியும் என்னுடைய கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் மறந்துட வேண்டாம். நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரியும். வாங்க ஃபஸ்ட்டு பிடிஎஸ்னா என்னன்னு பார்த்துக்கோம். பொது பங்கீட்டு துறை அப்படின்னா என்னன்னு பார்த்துப்போம். ஒன்றும் இல்லைங்க, மலிவான விலையில வந்து மக்களுக்கு வந்து பொருட்களை பங்கிட்டு கொடுக்கறது தான் பிடிஎஸ்ன்னு சொல்கிறாங்க. அதை சென்டென்ஸாக எப்படி பார்ப்போம் அப்படின்னா, அவசியமான உணவு பண்டங்களை சீரான மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் குறிப்பிட்ட விலையில் அரசின் முகவர்களின் மூலம் மக்களுக்கு பகிர்வு செய்வது. இதில் ரெண்டு குறிப்பிட்ட போட்டிருக்கேன், அதை ஒன்றா மாற்றிக்கங்க. அரசின் முகவர்கள் அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தெரிஞ்ச விஷயந்தான், ஒவ்வொரு ஊர்லேயுமே ரேஷன் கடை இருக்கா, அதுதான் அரசின் முகவர்கள்னு சொல்லக்கூடியது. அப்போது அந்த அரசின் முகவர்கள் மூலம் உணவு தேவைக்கான பொருட்கள் வந்து பங்கிட்டு கொடுக்கப்படுற ஒரு முறை தான் பிடிஎஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது நோக்கம் அப்படின்றதுல நம்ம ஷார்ட்டாக எழுதணும், என்னன்னு எழுதுவோம் அப்படின்னா, உணவு தானியங்களை மலிவான விலையில் மக்களுக்கு விநியோகித்தல். அதுதான் இதோட ஷார்ட் இன்ஃபர்மேஷன். இப்போ நான் நெக்ஸ்ட்டு சொல்ல போகிறது உங்களுக்கு என்னோடய ரைட்டிங்ஸில் இருக்காது, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. முதன் முதல்ல எப்போ வந்துச்சு இந்த பிடிஎஸ் முறை, எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1960 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து ஒரு 10 வருஷம் கழிச்சு 1970, அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு 1980 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பழங்குடி இனத்தொகுதிகளுக்கும் வறுமை, ரொம்ப உச்சக்கட்ட வறுமைன்னு சொல்லுவாங்களே, அதாவது ரொம்ப புவர் பீப்புள், அவங்களுக்கும் இதை வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பிடிஎஸ் வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஃபஸ்ட்டு 1960 வந்து சும்மா நகர்ப்புறத்துக்காக தான் இதை வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. 1970 மற்றும் 80களெலாம் பழங்குடி மற்றும் உயர் வறுமை பகுதிகளுக்கு, அதாவது ரொம்ப வறுமையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கெல்லாம் இந்த ஸ்கீமை கொண்டு போயிருப்பாங்க. 1992 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எல்லாருக்குமே இது வந்து ஒரு பொதுவான திட்டமாக இருக்கணும், அனைவருக்கும் பொதுவான ஒரு உரிமை திட்டமாக இருக்கணும் அப்படின்றத 1992 கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது 90 ஹிட்ஸ் இந்த காலகட்டத்தில் இது கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து என்னென்னா, ஆர் பிடிஎஸ் அப்படின்ற மாதிரி கொண்டு சொல்லியிருப்பாங்க. அதாவது ரிவாம்ப்டு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், சீரமைக்கப்பட்ட பொது பங்கீட்டு துறை தமிழில். இது இந்த பேர் எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலைப்பகுதி மலையில் வாழ்கிறவங்களுக்கும் ரொம்ப, மலையில் வந்தாவே இந்த பழங்குடிகள்லாம் ரொம்ப அணுக முடியாத ஒரு இடத்துல தான் இருப்பாங்க. அப்போது மலைப்பகுதி மற்றும் அணுக முடியாத பகுதிகளுக்கு இந்த பிடிஎஸ் முறையை கொண்டு போயிருப்பாங்க. 1997 பார்த்தீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் பார்த்தது 92 பார்த்தோம், 1997 பார்த்தீங்கன்னா டி பிடிஎஸ், அதாவது டார்கெட்டட் பப்ளிக்
டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், இலக்கு வைக்கப்பட்ட பொது பங்கீட்டு துறை, இதை கொண்டு வந்திருப்பாங்க. ஏழை மக்களின் மையமாக இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க, இபிடிஎஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மேம்படுத்தப்பட்ட பொது பங்கீட்டு துறை. இது வந்து தற்போது வந்து நடைமுறையில் இருக்குன்னு சொல்லலாம் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கணினி மயமாக்கப்பட்ட பிடிஎஸ் பதிவுகள் வந்திருக்கும், ஜிபிஎஸ் மூலம் பிடிஎஸ் போக்குவரத்து இதெல்லாம் வந்திருக்கும். இப்போ நீங்கள் இதில் என்ன யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலையுமே அது நகர்ப்புறமாக இருக்கட்டும் கிராமப்புறமாக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக ரேஷன் கடைன்றது இருக்க தான் செய்யுது. முன்னாடி ரேஷன் கடையில் அட்டை எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அரிசி பருப்பு என்னெல்லாம் கொடுப்பாங்க, இப்போ அப்படி கொடுக்குறாங்களா? அந்த அட்டை வசதி இருக்கா இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போது ஸ்மார்ட் கார்டு அப்படின்ற ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் முன்னாடி ரேஷன் கார்டில் வந்து குடும்ப தலைவர் அப்படின்ற இடத்துல ஒரு ஜென் இருப்பாங்க, அவர் தான் குடும்ப தலைவராக இருப்பாங்க. இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் கார்டில் யார் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவி அவங்களுடைய ஃபோட்டோஸ் இருக்கும், அதாவது அந்த ஒரு உமன். இந்த இதில் வந்து இந்த உமனோட ஃபோட்டோ வரத்துக்கான ரீசன், அவங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கறது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், அந்த ஒரு ரீசனை வச்சு தான் பெண்ணுக்கு இங்கே அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க, ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பிடிஎஸ்ல வந்து பொருளாக வாங்குறோம், அது எப்படி வருது, எதன் மூலம் வருது அப்படின்றத ஒரு ஓவரால் இன்ட்ரடக்ஷன் மாதிரி பார்த்துருவோம். அப்புறம் இந்த பாயிண்ட்லாம் பார்த்துடலாம். பிடிஎஸ் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாயிகள்கிட்ட இருந்து இந்திய உணவுக் கழகத்துக்கு நம்ம பொருள் வாங்குவோம், அதாவது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து நம்ம ஒரு விவசாயிகளிடம் வந்து பொருள் போகுது. தானியமாக நெல்லாக இருக்கட்டும் பருப்பாக இருக்கட்டும் எந்த ஒரு பொருளாக இருந்தும் ஒரு விவசாயிகிட்ட தான் போகும். எம்எஸ்பி அப்படின்றத அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் செல்லிங் ப்ரைஸ், அதாவது குறைந்தபட்ச ஆதரவு விளைவி கொடுத்து தான் வந்து அந்த விவசாயியிடமிருந்து அந்த தானியத்தை வாங்கியிருப்பாங்க இந்திய உணவுக் கழகம். இந்திய உணவுக் கழகத்திலிருந்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலத்துக்கு போகும். அவங்க வாங்கின ஒவ்வொரு பொருளும் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போகும். இப்போ நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா 28 மாநிலம் இருக்குது, 28 மாநிலத்துக்கும் போகும். அந்த ஒவ்வொரு மாநிலங்களும் இருந்து நியாய விலை கடைக்கு போகும். நியாய விலை கடைகள் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயந்தான், ரேஷன் ஷாப் சரிங்களா, அதுக்கு போகும். அந்த ரேஷன் ஷாப்லேருந்து தான் மக்களுக்கு வருது. இதுதான் வந்து பிடிஎஸ் செயல்படுற ஒரு அமைப்பை நான் ஒரு சும்மா ஒரு ஷார்ட்டு டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்கேன். வாங்க, இந்த பிடிஎஸ் முறை எப்படிலாம் இயங்குது, யார் யார் கீழே இயங்குது, யாரை வச்சுலாம் இயங்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். 6 கேட்டகரிஸில் இருக்குது. ஒன்று நியாய விலக்கடைகள், இன்னொன்று நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள், தேர்டு ஒன்று கட்டுப்படுத்தப்பட்ட மலிவு விலை துணிக்கடைகள், ஃபோர்த் ஒன்று சிறப்பு அங்காணிகள், ஃபிஃப்த் ஒன்று பார்த்திங்கன்னா மண்ணெண்ணெய் சில்லறை விற்பனை, சிக்ஸ்த் ஒன்று பண்டங்களை வழங்குவதில் பொறுப்பு அப்படின்றத பார்ப்போம். இந்த ஒவ்வொன்றத்துக்குள்ளையும் யார் வராங்க அப்படின்றத பார்த்துருவோம். நியாய விலக்கடை, நான் சொன்னது ரேஷன் ஷாப்பு தான் நியாய விலக்கடை. அந்த எஃப்பிஎஸ் அப்படின்னா ஃபேர் ப்ரைஸ் ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ரேஷன் ஷாப் அப்படின்னு சொல்லலாம். ஃபேர் ப்ரைஸ் ஷாப் நியாய விலக்கடை அல்லது ரேஷன் ஷாப் அப்படின்னு சொல்லலாம். நாடு முழுவதும் உள்ள 4.5 லட்சம் நியாய விலக்கடைகள் மூலம் அடிப்படை பண்டங்களின் அளிப்பை பொது பங்கீட்டு துறை உறுதிப்படுத்துகிறது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4.5 லட்சம் நியாய விலைக்கடை இருக்கான், அதன் மூலம் வந்து மக்களுக்கு வந்து நாங்கள் பொருள் வந்து விநியோகிக்கிறத இதன் மூலம் வந்து நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். எங்ககிட்ட இவ்வளோ 4.5 லட்சத்தில் நியாய விலைக்கடைகள் இருக்குன்னா அப்போ ஒவ்வொரு நியாய விலைக்கடைகளும் எவ்வளோ பொருள் ஸ்டாக் இருக்கும். இப்போ நியாய விலைக்கடைகளில் இவ்வளோ இருக்குது அப்படின்னா எஃப்சிஐ சொன்னலை, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அப்போ அவங்கக்கிட்ட எவ்வளோ தானிய இருப்பு இருக்கும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு கடையும் 2000 மக்களுக்கு பணிபுரிகின்றன. இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஊர் 3 ஊருக்கெலாம் சேர்ந்து ஒரு நியாய விலை கடைகள் இருக்கும். இப்போ அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கிறதுனால அங்கே நெரிச்சல் கூட்டம் அதெல்லாம் அதிகமாக சேருது, மக்களுக்கு போய் பொருள்கள் வந்து விரைவாக சேர மாட்டேங்குது அப்படின்றதுக்காக தான்
இப்போ ஒவ்வொரு ஊருக்கு வந்து ஒரு நியாய விலைக்கடைகள் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில ஊரில் தான் வந்து ரெண்டு ஊருக்கு சேர்ந்து ஒரு நியாய விலைக்கடை சொல்லியிருப்பாங்க. ஒரு சில ஊர்லலாம் வந்து செப்பரேட்டாகவே நியாய விலைக்கடைகள் இருக்குது. பக்கத்து ஊர் இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு நாள் இந்த ஊர்னால் பக்கத்து ஊரில் இன்னொரு நாள், ஒரு நாள் வீட்டுக்கு ஒரு நாள் ஆல்டர்னேட்டில் ஒர்க் பண்ணுவார் அந்த நியாய விலைக்கடைகளை உள்ளவர். நீங்கள் இந்த மாதிரி கோஆர்டினேட் பண்ணி அனலைஸ் பண்ணி படித்ததான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடியதாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்க போறது நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள். நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, தரமான பொருட்களை நியாயமான விலையில் மக்களுக்கு கிடைக்கும் செய்வதில்தான் இவங்க முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூன்று நிலைகளில் இவங்க முக்கிய பங்கு ஆற்றுகின்றாங்க. நான் நோட் பண்ணியிருக்க மாட்டேன், நீங்க நோட் பண்ணிக்கிங்க. ஒன்று, அடிப்படை நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாகவும், மைய அதாவது மத்திய கூட்டுறவு சங்கங்கள்னு சொல்லுவாங்க அதன் மூலமாகவும், மாநில அளவிலான நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள், இந்த மூணு மூலம் வந்து இவங்க தரமான பொருட்களை நியாயமான விலையில மக்களுக்கு கிடைக்க செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. 50,000 மேற்பட்ட கிராமப்புறமான அதாவது கிராமப்புற அளவிலான சங்கங்கள் வந்து செயல்படுது. 50,000 மேற்பட்ட கிராமப்புற அளவிலான சங்கங்கள் செயல்படுகிறது. நெக்ஸ்ட் பார்க்க போறது கட்டுப்படுத்தப்பட்ட மலிவு விலை துணிக்கடை. இந்த கட்டுப்படுத்தப்பட்ட மலிவு விலை துணிக்கடைகள்ல நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா 66,000 மேற்பட்ட கடைகள் இதன் கீழ் துணிகளை விற்பனை செய்தான். இந்த கட்டுப்படுத்தப்பட்ட மலிவு விலை துணிக்கடைகள் மூலம் நாடு முழுவதும் 66,000 மேற்பட்ட கடைகள் இதன் கீழ் துணிகளை விற்பனை செய்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறப்பு அங்காடி. சிறப்பு அங்காடினா என்ன, உங்களுக்கு வார்த்தையிலே ஆன்சர் இருக்கு. அதாவது நுகர்வோருக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் குறைந்த விலையில் ஒரே இடத்தில் வழங்குகிறது. அதாவது பல்பொருள் அங்காடின்னு கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சிறப்பு அங்காடி அப்படின்றது நுகர்வோருக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் குறைந்த செலவில் ஒரே இடத்தில் குறைந்த விலையில் ஒரே இடத்தில் வழங்குகிறது. அவங்களுக்கு நம்ம குறைந்த விலை அப்படின்றது நமக்கு செலவும் கம்மி தானே, அப்போ குறைந்த செலவிலையும் கிடைக்குது, குறைந்த விலையிலையும் கிடைக்குது. நுகர்வோருக்கு தேவையான அனைத்து பொருளும் அப்படின்றது சிறப்பு அங்காடிக்குள்ளே வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணெய் சில்லறை விற்பனையாளர்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, மண்ணெண்ணெய் சில்லறை விற்பனையாளர்கள். அப்போது நம்ம ரேஷன் ஷாப்பில் கொடுக்குற மண்ணெண்ணெய் பற்றி இதை சொல்லலை, இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்களான்னு பாருங்கள். ஏன்னா சில்லறை விற்பனைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நியாய விலை கடைகள் மூலம் மண்ணெண்ணெய் வழங்கப்படாத மாநிலங்களில் சில்லறை விற்பனையாளர்கள் இதற்கான உரிமம் பெற்றுள்ளனர். நியாய விலைக்கடைகள் மூலம் மண்ணெண்ணெய் கொடுக்கல ஒரு மாநிலத்தில் அப்படின்னா தான் இந்த சில்லறை விற்பனையாளர்கள் அங்கே முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னு நான் மறந்துடாதீங்க. இப்போ ரேஷன் கடை அப்படின்னா என்னென்ன பொருள் கொடுப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு படிக்கிறோம் அப்படின்னும் போது இதெல்லாம் பேசிக் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுருக்கணும். அப்போ தான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலுக்கு வந்து குரூப் ஒன் மெயின்ஸ் அப்படின்றது அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல் உள்ளது. அப்போது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உங்களுக்கு பேசிக்லேருந்து எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ தகவல் சொல்கிறதா இருக்குது. இப்போ ரேஷன் கடையில் என்னென்ன பொருள் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி கொடுப்பாங்க, தோரம் பருப்பு கொடுப்பாங்க, பாமாயில் கொடுப்பாங்க, சர்க்கரை கொடுப்பாங்க, மண்ணெண்ணெய் கொடுப்பாங்க. கொஞ்சம் நம்ம கொடுத்த காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதுக்கு வந்து இந்த டீத்தூள் கொடுப்பாங்க, உப்பு அப்படின்றது கொடுப்பாங்க. இப்போது இவ்வளோ பொருள் வந்து நம்ம ரேஷன் ஷாப்பில் கொடுக்குறாங்க. இன்னும் என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்போது ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு நுகர்வோர்கிட்ட தானே வாங்கப்படுது. அப்போ ஒவ்வொரு நுகர்வோர்கிட்ட பொருள் வாங்குறதுக்கு ஒவ்வொரு இடம் இருக்கும். இப்போ எஃப்சிஐ அப்படின்னா மண்ணெண்ணெய்லாம் அவங்க வாங்குவாங்களா அப்படின்றது கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க. அவங்க தானியங்கள் அதாவது அரிசி துவரம்பருப்பு அந்த மாதிரி தானிய வகைகள் தான் அவங்க எஃப்சிஐ வாங்குவாங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பண்டங்களை வழங்குவதில் பொறுப்பு. அப்போ எந்தெந்த பொருளுக்கு யார் யார் பொறுப்பு வகிக்கிறா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்திய உணவுக் கழகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோதுமை, ரேஷன் கடையில் கொடுக்குற பொருளை இன்னொன்று கோதுமை மறந்துட்டேன், கோதுமை அரிசி உணவு தானியங்கள்லாம் இந்திய உணவுக் கழகத்தில் வரும். அப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்திய எண்ணெய் கழகம் அதாவது ஆயில் கழகம், இந்தியன் ஆயில் கழகம்,
இந்தியன் ஆயில்ஸ்ல வந்து, மற்றும் மத்திய பெட்ரோல் அமைச்சகம் இதன் கீழ் என்ன வருது பாத்தீங்கன்னா மண்ணெண்ணெய் வருது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மென்மைக்கறி. மென்மைக்கறி அப்படின்றது உங்களுக்கு தெரிதா பாருங்க, அது வந்து இந்திய கறி அப்படின்னாவே உங்களுக்கு நிலக்கரி, இந்திய நிலக்கரி லிமிடெட் கிட்ட தான் வரும். ஏன்னா வந்து இந்த கறி சம்மந்தப்பட்டதுமே வந்து நம்ம கவர்மெண்ட் தான் வாங்குறாங்க. இப்போ அதன் மூலம் தான் உங்களுக்கு வந்து இது தயாரிப்பாங்க, இந்த கச்சா எண்ணெய்கள் வேஸ்டேஜ் ஆகிறதும் சரி, பவர் கரண்ட் பவர்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு அதுலேருந்து தான் வரும். அப்போ மென்மைக்கறி அப்படின்றது இந்திய நிலக்கரி லிமிடெட். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்திய நெசவு கழகம். நெசவு அப்படின்றதாவே துணி அப்படின்றதால தெரிஞ்ச விஷயம், நெசவு பொருட்கள். இப்போ நெசவு பொருட்கள் அப்படின்னும் போது ஏன் இப்போ இதில் பர்டிகுலராக உங்களுக்கு நெசவு பொருட்கள் மக்களுக்கு எதன் மூலம் போய் சேருதுன்னு பாருங்கள். பொங்கல் அப்படின்னா உங்களுக்கு வேட்டி அண்டு புடவை கொடுப்பாங்க. பொங்கல் தினத்தப்போ வந்து வேட்டியும் புடவையும் கொடுப்பாங்க. அப்போது அது எந்த கதை கண்ட்ரோலில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய நெசவு கழகம் கண்ட்ரோலில் வரும். தமிழ்நாடு ஸ்கீம் பார்ப்போம், தமிழ்நாடு சமூக நல திட்டங்கள் அப்படின்றத ப்ரீவியஸ் கிளாஸஸில் போட்டிருப்போம். அதில் வந்து சொல்லியிருப்பேன் அந்த வேட்டி சேலை எந்த வருஷத்தில் வழங்க ஆரம்பித்தாங்க, எதுக்கு வழங்குறாங்க, யார் அதுக்கு எலிஜிபிள் அப்படின்றத அந்த கிளாஸில் சொல்லியிருப்பேன், நீங்கள் அதை போய் ரெஃபர் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாநில வாணிப கழகம். இப்போ அது என்னென்னா சமையல் எண்ணெய். இப்போ சமையல் எண்ணெய் வந்து மாநில வாணிப கழகம் அப்படின்றதுல வருது. இப்போ நீங்கள் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு ரிவைஸ் மாதிரி பார்த்துருவோம். பிடிஎஸ் அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். பிடிஎஸ் அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். யார் மூலம் யாருக்கு பொருள் போகுதோ அது எப்படி மக்களிடம் திரும்பி வருது அப்படின்னு தான் இதில் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஸ் வந்து அதனோட டெஃபினிஷன், அதனுடைய ஷார்ட் அந்த ஹின்ஸ் மாதிரி நோக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனோட பரிணாம வளர்ச்சி எப்போ முதன் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எந்தெந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, பழங்குடி மக்களை போய் எப்போ சேர்ந்துச்சு, எல்லா மக்களுக்கும் எப்போ இந்த பிடிஎஸ் முறை சேர்ந்தது அப்படின்றத ஒவ்வொரு இயர் வயசு சொல்லியிருப்பேன். நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும் அது, ஏன்னா அதெல்லாம் எழுதுனா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நம்ம எழுதுனா அப்படின்றது தான் நம்மளுடைய மார்க் ஸ்கோரிங்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் அப்படின்றதுனால தான் நான் உங்களுக்கு அதை சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் எல்லாமே எழுதிட்டு வந்தேன் அப்படின்னும் போது உங்களுக்கு ஈஸியாக நான் வாழைப்பழத்தை உரிச்சு கொடுத்த மாதிரி ஆகிடும். வாழைப்பழத்தை நான் கொடுக்குறேன், உரிச்சியாவது நீங்கள் சாப்பிட்ணும்ல, அதுக்காக தான் எல்லாமே நான் நோட் பண்ணாமல் ஒரு சிலதை உங்களுக்கு சொல்கிறேன். பிடிஎஸ் கீழே என்னென்ன அமைப்புகள் செயல்படுது, அவங்க என்னென்ன வேலை செஞ்சாங்க அப்படின்றத பார்த்தோம். என்னோடய கிளாஸஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மூலம் தான் நெக்ஸ்ட்டு கிளாஸஸ் எனக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணும் அப்படின்றதுக்காக தான் உங்களை நான் பதிவு பண்ண சொல்கிறது. எம்பவர் அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், மெட்டீரியல் வேணும்னாலும் இங்கே கால் பண்ணி கேட்டுக்கலாம். என்னோடய கிளாஸஸ் தொடர்ந்து நல்லா ரீச் ஆகிட்டுருன்னு நினைக்கிறேன். எல்லோரும் கிளாஸ் கமெண்ட்ஸில் கேட்க தான் எனக்கு வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் கொடுக்கணும் அப்படின்றது தோணுது. நானே ஒரு ரெண்டு நாள் கிளாஸ் கொடுக்கறதுனாலும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுறீங்க டெய்லி கிளாஸ் கொடுங்க அப்படின்றது, அந்த நண்பர்களுக்காகவே நானும் டெய்லி கிளாஸ் கொடுக்கணும் அப்படின்றத முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ.